இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம கிட்ட இருக்க இந்த கீபோர்டில் பார்த்தீங்கன்னா எல்லா கீயும் சூப்பராக வேலை செய்யுது. ஆனால் இந்த ஒரு கீ மட்டும் வேலை செய்யலை. இது நம்ம எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலும் வேலை செய்யலாம். இதுக்கு முன்னாடி இருக்க கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா எல்லாமே வேலை செய்யுது. இதுக்கப்புறம் உள்ளதும் எல்லாமே வேலை செய்யலாம். ஆனால் இந்த ஒன்று மட்டும் வேலை செய்யலை. இப்போ பாருங்க, இந்த மாதிரி பிரச்சனை உள்ள கீபோர்டு உங்கள் ஊரில் யாராவது வச்சிருந்தாங்கன்னா அதை நீங்களே வீட்டிலே எப்படி எளிமையான முறையில் சரி பண்ணலாம் சொல்லி இந்த விட நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டேப் எடுத்துவங்க. டேப் எடுத்துகிட்டு எந்த கீ அடிக்கலையோ அந்த கீழ லைட்டாக அந்த மாதிரி டேப்பை லைட்டாக பிச்சுட்டு அதில் ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் பவர் சுவிட்சை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்க பின்ன ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துவங்க. துணி எடுத்துகிட்டு அது அந்த கீபோர்டு மேலே அந்த மாதிரி போட்டுவங்க. போட்டுக்கிட்டு இந்த கீபோர்டை தலையிலே திருப்பி வச்சுருங்க. அதுக்கப்புறம் கீபோர்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுற்றிலும் ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸ்க்ரூ எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பேக்கில் இருக்க இந்த ஒரு கவர் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக தூக்குனதுக்கப்புறம் தனியாக வந்துடும். இப்போ எடுத்ததா கீபோர்டை மறுபடியும் பழைய பொசிஷனுக்கே திருப்பி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேப் போட்டிருக்க இந்த செட்டில் மட்டும் தான் நமக்கு ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நம்ம இந்த நாலு ஸ்க்ரூவை மட்டும் கழட்டின போது இப்போ எடுத்ததா இந்த செட்டப் மட்டும் நீங்கள் தனியாக தூக்குனீங்களா இது மட்டும் தனியாக வந்துடும். இந்த மாதிரி தனியாக வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும். போர்டுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ரப்பர் மாட்டிருப்பாங்க. இதை நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி தூக்குனீங்கன்னா இந்த ரப்பர் செட்டப் தனியாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ரப்பர் செட்டப்பை இது மேலே இந்த மாதிரி வச்சுவாங்க. வச்சுக்கிட்டு இதை அப்படியே வரிசையாக கவுண்ட் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5 அப்படின்னா நமக்கு வந்து இந்த அஞ்சாவது கீழே தான் ப்ராப்ளம். இப்போ இதே மாதிரி இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 அப்படின்னா இந்த போர்டில் இருக்கக்கூட இந்த ஏரியாவில் தான் ப்ராப்ளமு. இந்த அஞ்சாவது பகுதியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ எடுத்ததாக சிறிதளவு பெட்ரோல் எடுத்தவங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி பழைய ப்ரெஷ் இருந்தாலும் எடுத்தவங்க எடுத்துகிட்டு அந்த ப்ரெஷ்ஷை இந்த பெட்ரோலுக்குள்ள லைட்டாக முக்கிட்டு நமக்கு எந்த பகுதியில் பிரச்சனையோ அந்த பகுதி மேலே வச்சு இந்த மாதிரி தடவங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பகுதியில் பிரச்சனை, அதனால் நம்ம வந்து அஞ்சாவது பகுதியில் இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம பெட்ரோல் வச்சு க்ளீன் பண்ணுறதுனால இந்த போர்டில் இந்த பகுதி மேலே ஒரு டஸ்ட் மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த லேயர் ஃபுல்லாக க்ளியர் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு வாட்டி நம்ம கழட்டும் போது இந்த போர்டை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது மாதிரி நம்ம அப்ளை பண்ணி வச்சிருக்க பெட்ரோல் ஃபுல்லாக காயிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போர்டில் அப்ளை பண்ண பெட்ரோல் எல்லாமே சூப்பராக காஞ்சிட்டு அடுத்தா இந்த ரப்பர் பகுதியை எடுத்தவங்க எடுத்துகிட்டு இந்த ரப்பர் பகுதியில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த மாதிரி ஒரு ரெண்டு டாட் டாட்டாக ஃபுல்லாக இருக்கும். அந்த டாட் மேலே எந்த விதமான டஸ்ட்டும் இல்லாத அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இது எந்த நிலையில் நம்ம எடுத்தோமோ அதே மாதிரி இதை இதில் மாட்டிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேலை செய்யாமல் இருந்த அந்த ஒரு கீ இப்போ சூப்பராக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கீயுமே சூப்பராக வேலை செய்யுது. இப்போ அடுத்ததான் இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாட போகிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த இசைக்கருவியை பயன்படுத்தி நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடலாம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஒரு காலத்துல இந்த டேட்ல பிறந்த அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இனி பிறக்க போற குழந்தைகளுக்கும் முன்கூட்டியே பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.